வணக்கம் அவக்காடோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க அல்லது பட்டர்ஃப்ரூட் அப்படின்னே சொல்லுவாங்க இது கூடலூர் மாதிரி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த அவக்காடோ கன்சப்ஷன் வந்து இந்தியாவில் வருஷா வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்குது அதை பற்றி முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்த செய்தி என்ன அப்படின்னா நாம் பல நாடுகள்லேருந்து அவக்காடோ இம்போர்ட் பண்ணாலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸோ இது வந்து ஒரு புதிய செய்தி இப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட்டாக முதல்ல பத்து டன் வந்திருக்குது அதுக்கடுத்து வார வாரம் பத்து டன் அனுப்புறதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு தேவை இருக்குது இப்போது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்தியாவில் மக்கள் கன்செப்ஷனுக்கு ஏற்றபடி அவக்காட விளையிறது இது நமக்கே தெரியும் ஆனால் பல நாடுகள் தான் சானியா மாதிரியான பல நாடுகள் வந்து அவக்காடாவை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்போது நாங்களும் அதில் வந்து இணைஞ்சிருக்குறோம் ஸோ எங்களோட கோல் என்ன அப்படின்னா வாரம் பத்து டன் அளவுக்கு இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே அதாவது இந்த வருஷ கடைசிக்குள்ளே இந்த பத்து டன் அப்படின்றது ஏழு மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு தரவை கொடுக்குறதுங்கிறது பிளைண்டாக கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இங்கே தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்து இந்த தரவை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலியமாக இந்தியாவில் இந்த மாதிரி அவக்காடோ மாதிரியான ஃப்ரூட்டை இம்போர்ட் பண்ணி லோக்கலில் சேல் பண்ண விரும்புகிறவங்க ஆஸ்திரேலியாவை தேர்ந்தெடுக்கலாம் ஆஸ்திரேலியாவோட அவக்காடோ குவாலிட்டி அப்படின்றது வேறு மாதிரி இப்போ டான்சானியாவும் அவக்காடாவையும் ஆஸ்திரேலியா அவக்காடையும் நம்ம வந்து ஒப்பிட முடியாது ரெண்டுக்குமே வந்து தரம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் அந்த மாதிரியான பழங்கள் வந்து இந்தியாவில் மக்களால் விரும்பி உண்ணப்படுது அப்படின்ற தகவலோடு சேர்த்து அதனோட எதிர்காலமும் இப்படி இருக்கும் அப்படின்றத கணித்து சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக இது பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் அதிகமாக இப்போ மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு வாங்குற மாதிரி இப்போ பட்டர்ஃப்ரூட்டை வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் இருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் அவகாட விற்பனை பண்ணுறது அப்படின்ற அந்த இம்போர்ட் தொழில் அப்படின்றது இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது லாங் டேர்மில் அதுக்கான வாய்ப்பு பிரைட்டாகவே இருக்குது அப்படின்றது இதிலருந்து தெரியுது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்